பாக்டர் சேனல் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சூப்பர் ஃபுல்லான ஒரு ஹால் வீடியோ பார்க்க போகிறோம் ஷாப்பிங் ஹால் நாங்கள் வந்து நார்மலாக இங்கே ஒரு கடை இருக்கும் நம்ம நார்மலாக பிளேட் அதெல்லாம் வாங்குவோம்ல அந்தமாரி ஒரு நார்மல் சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் போயிட்டு எல்லாமே நாங்கள் வாங்கியிருக்கோம் இதுல வந்து நிறைய திங்ஸ் இருக்குது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் ஸோ வாட்ச் தி என் உங்களுக்கு நான் வந்து ஒரு ஒரு பொருளையும் டீட்டெயிலாக காமிக்கிறேன் ஸோ ஃபஸ்ட் நம்மளுடைய பொருள் பார்த்தீங்கன்னா இந்த மிக்கி மவுஸ் இந்த குக்கி கட்டர் ஆட்டம் தான் இதை நம்ம வந்து குக்கி கட்டராக யூஸ் பண்ணலாம் இதோடைய மெயின் யூஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தோசை தோசைக்கல்லயோ இல்லை ஏதோ ஒரு பேனில் நம்ம வந்து இதை வச்சுட்டு இதுக்குள்ளே நம்ம வந்து மாவு பேட்டர் அதெல்லாம் ஊற்றிட்டு அது கொஞ்சம் நேரம் வேந்ததுக்கு நான் திருப்பி உடனே நம்மளுக்கு வந்து மிக்கி மவுஸ் ஷேப்லே வரும் ஸோ அது ரொம்பவே ஃபன்னான ஒரு ஐடியா இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த ஒரு கண்டெய்னர் மாதிரி தான் ஸ்பைஸ் கண்டெய்னர்ஸ் ஆனால் இதை நான் வந்து பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடருக்குலாம் யூஸ் பண்ணுறேன் இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது இதோடைய ருப்பீஸ் பார்த்திங்கன்னா எயிட்டீன் ருப்பீஸ் தான் இது வந்து ரொம்பவே வர்த் நல்ல குவாலிட்டி பிளாஸ்டிக்காகவும் இருக்குது பிளாஸ்டிக்கில் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா ஆனால் இது வந்து ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக் ஸோ ஐ கேன் யூஸ் இட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பேக்கிங் சோடா அண்ட் பேக்கிங் பவுடர் வந்து வச்சுருக்கேன் இந்த பேக்கிங் ஏரியா நான் வந்து நிறைய திங்ஸ் அண்ட் டூல்ஸ் வச்சுருக்கேன் அந்த வ்ளாக் வேணும்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள் ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரே பாட்டில்ஸ் இந்த ஸ்ப்ரே பாட்டில்ஸ் வந்து நிறைய திங்ஸ் நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து ஒன்று பிங்க் கலர்லேயும் ஒன்று வந்து ப்ளூ கலர்லேயும் வாங்கியிருக்கேன் ஈச் வந்து டுவெண்ட்டி ருபீஸ் நம்ம வந்து சானிடைசர்ஸ் போட்டுக்கலாம் நம்ம ஃபேஸ்க்கான ரோஸ் வாட்டர் டோனர் நம்ம வந்து இதுமாதிரி என்னென்னா போட்டுக்கலாம் நம்ம வந்து வினிகர் டைலூட் பண்ணி தண்ணி குடி நம்ம வந்து கிளீனிங் பர்பஸஸ் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ரோஸ் வாட்டர் வச்சுருக்கேன் இது நான் வந்து தினமும் என் ஃபேஸ்க்கு அந்தமாதிரி ஸ்ப்ரே பண்ணுவேன் இது வந்து ரொம்பவே நல்லா இருக்குது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கு சொல்ல போனோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா நல்லாவே வருது ஈஸி பம்பாகவும் இருக்குது அதேமாதிரி ரொம்ப லூஸாகவும் இல்லை இந்த நம்ம வச்சுக்கிட்டோம் ஃபேஸ்க்கு வந்து ஈஸியாக நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம் ஸோ இதான் நெக்ஸ்ட் ஒன் வந்து பெப்பர் அண்ட் சால்ட் அண்ட் பெப்பர் ஷேக்கர்ஸ் தான் இது வந்து ஈச் வந்து தேர்ட்டி ருபீஸ் நாங்கள் வந்து ரொம்ப நாளாகவே சால்ட் அண்ட் பெப்பர் ஷேக்கர்ஸ்க்கு பார்த்துட்டு இருந்தோம் இது வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சு ரொம்பவே க்யூட்டான கலர்ஸ் இந்த ப்ரவுன் லைட் ப்ரவுன் அண்ட் அந்த ஒயிட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அண்ட் ஐ ஆல்சோ வாண்டட் டு இட் டு பி ட்ரான்ஸ்பேரண்ட் ஸோ இட் வாஸ் பர்ஃபெக்ட் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய லிட் இருக்குது ஒன் ஹோல் வச்சுருக்கு டூ ஹோல்ஸ் மாரி ஸ்ப்ரிங்கிளிங் ஹோல்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ நான் இதை வந்து இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறேன் பெப்பர் ஆல்மோஸ்ட் கா காலி ஸோ இது சால்ட் பெப்பரும் நான் வந்து வச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு இதோட யூஸ் பண்ணும்போது டிப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லைடிங் மோஷனில் யூஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் ப்ராடக்ட் இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னர் மாதிரி நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ரேக்ஸில் வச்சு நம்ம வந்து வேர்டிக்கல் ஸ்ப்ரேஸை யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா இதுமாதிரி நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் ஸ்மால்லாம் பிக்காகவும் இதோடைய ரேட் பார்த்திங்கன்னா தேர்ட்டி ருபீஸ் நிறைய கலர்ஸ்லேயும் இருக்குது அந்த சைடில் ஹூக்ஸ் ஹூக்ஸாட் இருக்குல்ல அது யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃப்ரிட்ஜோடைய இந்த ரேக்ஸ்க்குள்ளே நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிக்கணும் அதுமாதிரி நம்மளுக்கு ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் என்ன வேணால் நம்ம உள்ளே போட்டுக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு கேஜெட் எல்லாம் ஒரு கண்டெய்னர் நான் சொல்லுவேன் நம்ம வந்து புல் பண்ணி திங்ஸ் எடுத்துக்கிட்டு திருப்பி உள்ள புஷ் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம வந்து பொருள் ஸ்டேக் பண்ணி ஸ்டேக் பண்ணி வச்சா விழுந்து ஒரு மெஸ்ஸாக லுக் ஆகும் இதை வச்சுன்னா நான் வந்து ரொம்பவே கிளீனாகவும் இருக்கும் அதே மாதிரி அந்த டாப்பில் இருக்கிற ஸ்பேஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம்ல அந்த ஸ்பேஸ்லாம் யூஸ் பண்ணும் நான் சொன்ன அந்த ஹூக் வந்து அந்த ஏரியா தான் எனக்கு காமிச்சிருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை இப்படி தான் யூஸ் இருக்கேன் பீட்ரூட்ஸ் கேரட்ஸ் இல்லை இங்கே ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ணலாம் அதேமாதிரி நம்ம வந்து இஞ்சி லெமன் அந்த மாதிரி திங்ஸ் கூட நம்ம வச்சுக்கலாம் கருவேப்பிலை கொத்தமல்லி நம்ம எனி திங் யூ வாண்ட் வீ கேன் கீப் எனி திங் இன் தீஸ் அண்ட் ஐ லவ் தீஸ் ப்ராடக்ட்ஸ் தே ஃபார் தேர்ட்டி ருபீஸ் இது வந்து ரொம்பவே வர்திட் தான் இங்கே வந்து இன்னும் கூட குவாலிட்டியாக நீங்கள் வேணால் பார்த்து வாங்கிக்கலாம் ஸோ இது வந்து டெய்லி பேசிஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு இது திஸ் இஸ் பர்ஃபெக்ட் ஸோ நான் நெக்ஸ்ட் வந்து கப்புல் ஆஃப் எரேசர்ஸ் வாங்கினேன் ரொம்ப க்யூட்டாக இருக்குன்னு அதையும் கவர் பண்ணியிருக்கேன் அதேமாரி நான் வந்து ஒன் செட் ஆஃப் பென்சில்ஸும் வாங்கியிருந்தேன் எனக்கு வந்து இந்தமாரி பென்சில்ஸ்லாம் நிறைய வாங்கி ஸ்டாக் பண்ணி வைக்கணும்னு ரொம்பவே ஆசை அதனால தான் நான் இது வாங்கியிருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்தமாரி ட்ரைனி அந்த ட்ரெயின் கிளீனர்ஸ் மாதிரி இது வந்து கிளாகாக இருக்கிற ட்ரெயின் அந்த இதெல்லாம் நம்மளுக்கு வந்து க்ளீன் பண்ண ரொம்ப யூஸ் ஆகும் இதையும் நான் வாங்கியிருந்தேன் ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த புக்ஸ் தான் ஸ்டீல் புக்ஸ் தான் இதை வந்து பின்னாடி வந்து ஒரு நல்ல ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு டபுள் சைடட் டேப் இருக்கும் நம்ம வந்து அதை ரிமூவ் பண்ணி நம்ம வந்து எதில் வந்து ஸ்டிக் பண்ணி வச்சுக்கலாம் ஸ்டிக் பண்ணி வச்சு நம்ம வந்து என்ன என்னென்னா ஹேங் பண்ணலாம் தீஸ் ஆர் லைக் நார்மல் ஹூக்ஸ் ஸோ இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த ஒரிஜினல் தான் வாங்கிக்கிட்டேங்க இந்த சீசனிங் இல்லாமல் பீஸாவே கம்ப்ளீட் இல்லை இது வந்து ரொம்பவே இது இந்த கேய பிராண்ட் வந்து நான் வந்து ரொம்ப நாளாகவே யூஸ் இருக்கேன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நாட் ஸ்பான்சர்ட் ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் லிட்லையும் கொடுக்குறாங்க நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ஒய்டான ஓப்பன்லேயும் கொடுக்குறாங்க இது மாதிரி அதே மாதிரி வந்து ஒரு பிக் ஸ்ப்ரிங்கிங்ல கொடுக்குறாங்க ஸ்மால்லையும் கொடுக்குறாங்க இது வந்து பிக் அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்மால் இது ஸோ நான் ஒன் ஹேண்ட்ல ஓப்பன் பண்ண தான் இருந்துச்சு ரியலாக இது ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு ஓப்பன் பண்ணேன் ஸோ இது வந்து நார்மல் பீஸா வரைக்கும் தான் ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூவர்ஸ் தான் உடன் ஸ்கூவர்ஸ் இந்த பெருசாக திக்காக இருக்குல்ல அதெலாம் வந்து எயிட் ருபீஸ் அந்த தென் ஒன்ஸ் ஆ ஃபோர் ருப்பீஸ் இதில் நம்ம வந்து பன்னீர் டிக்காஸ் சிக்கன் டிக்காஸ் அதுமாதிரி நம்ம நிறைய ரெசிபிஸ் பண்ணலாம் ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரூட்ஸ் கூட நம்ம இதில் இப்போ நம்ம வந்து போட்டு வைக்கலாம் ஸோ நான் வந்து நம்ம வீடியோஸ்க்காக தான் சில இது வாங்கியிருக்கேன் ஸோ இதுவும் நான் அதில் ஒன்று தான் ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறையவே திங்ஸ் இருக்குது நம்ம காமிக்கிறதுக்கு பிளேட்ஸ் அதுமாரி டிஃப்ரெண்டான திங்ஸ்லாம் இருக்குது ஸோ வாட்சில் டேன் ஸோ இதுதான் நம்மளோடய நெக்ஸ்ட் ப்ராடக்ட் இந்த பட்டர்ஸ்காச் எசன்ஸ் தான் இந்த இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஃப்ளேவர் அதேமாதிரி பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இந்த கடாய் தான் இது வந்து வானல் தான் ஆனால் இது வந்து பிடி இல்லாமல் இருக்குது அந்த பிடி அந்த புடியெல்லாம் நம்ம இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு வந்து அதை க்ளீன் பண்ண ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் க்ரீஸ் ஆகும் ரொம்பவே அது வந்து உடஞ்சிரும் செய்யுது ஈஸியாக ஸோ இது நம்ம வந்து ஒரு ஒரு டாங்ஸ் வச்சு நம்ம வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம் இது வந்து அலுமினியமில் செஞ்சது இதோடைய ரேட் நான் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஸ்க்ரீனில் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அலுமினியம் பிளேட் தான் இந்த வடிக்கிற தட்டு தான் நம்ம வந்து வச்சுருக்க பழைய திங்ஸில் நம்ம போய் கடையில் கொடுத்துருவோன்னா நம்மளுக்கு வந்து இவங்க மாற்றி கொடுக்குறாங்க எடை போட்டு ரேட்டுக்கு கம்மி பண்ணிக்கிறாங்க ஸோ நாங்கள் அப்படி தான் இதையும் வாங்கினோம் ஸோ இது வந்து அலுமினியமில் வச்சுருக்க இது ஒன்று அதேமாரி நம்மளுக்கு நாங்கள் வந்து ஒரு ஸ்டீல்லேயும் ஒன்று வாங்கியிருக்கோம் ஸோ ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரே ரேட் தான் இருந்துச்சு ஸ்டீல்ல ஒன்று வந்து பெருசு அலுமினியம் வந்து ஒரு சின்னது வாங்கிடணும் இதுதான் ஸ்டீல் பிளேட் நம்ம வந்து ஒரு திங்ஸ்மே ஒரு ஒரு ரேட் வரும் ஸ்டீலுக்கு ஒரு ரேட் வரும் ப்ராஸ் காப்பர்மே உங்ககிட்ட பழைய பொருள் இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டு பொருட்பொருள் வாங்கிக்கலாம் ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் கிட்ட தான் வரும் ஸோ இதில் வந்து நிறைய டிசைன்ஸோட இருக்கும் நமக்கு வந்து நிறையவே இருக்குது ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஒரு ஃபேவரட் சொல்வேன் இந்த சின்ன கடாய் நம்ம வந்து இந்த அப்பளம் பொடிக்கிறதுக்கு அதெல்லாம் வந்து பெருசாக யூஸ் பண்ண தேவையில்லை இது ரொம்பவே க்யூட்டாக சிம்பிளாகவும் இருக்குது இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் செஞ்சுது இதில் நம்ம வந்து நார்மலாக நம்ம நம்ம சட்னிஸ் கூட நம்ம வந்து வதக்கணும் அந்தமாதிரி திங்ஸ் நம்ம வந்து இதில் செஞ்சுக்கலாம் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால ரொம்பவே யூஸ்ஃபுல் இங்கே வந்து இன்னும் கூட கொஞ்சம் டென்ஸாக வேணும்னா நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் இது கிட்டத்தட்ட ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ருபீஸ் கிட்டே இருந்துச்சு வந்து ரொம்பவே வர்த்தட் தான் இந்த கலர் இந்த வந்து ரொம்ப ஷைனியாக இருந்துச்சு எனக்கு அதான் இதில் இருக்கிறதுலே பிடிச்ச விஷயம் ஸோ இந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேட் தான் இது வந்து மீடியம் சைஸ் ஒரு நார்மல் பிளாஸ்டிக் பிளேட் தான் இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்நாக்ஸ் சர்வ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் இல்லைனா பிரேக்ஃபாஸ்ட் இல்லைனா டின்னர் சர்வ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் க்யூட் டிசைனில் இருந்துச்சு உங்களுக்கு வந்து ஒரே டிசைனில் முடிஞ்ச அளவுக்கு பார்த்து வாங்கியிருந்தா உங்களுக்கு கொஞ்சம் யூனிஃபார்மாகவும் அழகாகவும் இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து இந்த ரோஸ் டிசைன் தான் ஸோ செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த அழகான ஒரு பர்பிள் டிசைன் ஃப்ளா தான் ஸோ இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா லார்ஜ் இதோடைய ரேட் வந்து கிட்டத்தட்ட ஃபிஃப்டி ஃபைவ் இருந்துச்சு நாங்கள் இதே பிளேட்ஸ் வந்து த்ரீ வாங்கியிருந்தோம் ஸோ கொஞ்சம் யூனிஃபார்மாக இருக்கணுன்றதுக்காக இது வந்து ரொம்பவே எலகண்ட்டாக இருந்துச்சு இது நம்ம வந்து கெஸ்ட் வந்தாங்கன்னா சர்வ் பண்ணவும் கரெக்டாக இருக்கும் இல்லை நம்மளே சாப்பிட்லாம் ஸோ இது வந்து த்ரீ பிளேட்ஸ் நாங்கள் சொன்ன மாதிரி வாங்கியிருந்தோம் இது வந்து பர்பிள் கலரில் வாங்கியிருந்தோம் உங்களுக்கு வந்து நிறைய கலர்ஸ் நிறைய டிசைன்ஸில் இருக்குது நீங்கள் வேணால் போய் வாங்கிக்கலாம் ஸோ நீங்கள் இதெல்லாம் வந்து தேடி தான் நாங்கள் எடுத்தோம் நிறைய பீசஸ் இருந்துச்சு ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் ஸ்பூன் தான் இது வந்து கிட்டத்தட்ட ஒன் டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும் இது வந்து சுகர் டீ காஃபி மாதிரி திங்ஸ்லாம் கரெக்டாக இருக்கும் ப்ரௌன் சுகர் நான் வந்து அதுக்கு தான் யூஸ் பண்ணுறேன் ப்ரௌன் சுகர் சுகர்ஸ்க்குலாம் தான் யூஸ் பண்ணுறேன் பர்ஃபெக்டாக இருக்கும் க்யூட்டாக ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த அழகான ட்ரே தான் இது ரொம்பவே அழகாகவும் ரொம்பவே சொல்ல ஒரு ராயலான லுக் அண்ட் ஃபீல் கொடுக்கும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மல் ட்ரே ஆட்டும் ஆண்டில்ஸும் இருக்குது இங்கே இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டீ சர்வ் பண்ணலாம் ஸ்நாக்ஸ் வந்து சின்ன பிளேஸ் வச்சு சர்வ் பண்ணலாம் பர்ஃபெக்டாக இருக்கும் இது இந்த நான் வந்து வீடியோஸ்க்காக தான் இதுவும் வாங்கியிருக்கேன் நம்ம வந்து புதுசு புதுசாக பண்ணணும் இருக்கிற திங்ஸ் வச்சே பண்ண உங்களுக்கும் போர் அடிச்சிரும்னு சொல்றதுக்கு தான் ஸோ நெக்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த கோஸ்டர் அண்ட் லிஃப்டர் நம்ம சொல்லலாம் இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் செய்யப்பட்டது தான் இது வந்து ஹைட்டாகவும் இருக்குது கொஞ்சம் மீடியம் ஹைட்லேயும் இருக்குது நான் வந்து மீடியம் தான் வாங்கியிருக்கேன் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாத்திரத்தை வந்து ஸ்ட்ரெயிட்டாக தரையில் படாமல் கொஞ்சம் லெவலாக கொஞ்சம் ஹைட் பண்ணி நம்ம வைக்கிறதுக்கு தான் ஸோ இது நம்ம வந்து ஹாட்டான பாட்ஸ்லாம் வந்து நம்ம டேரெக்டாக கவுண்டர் டாப்பில் வச்சோம்னா நம்ம கவுண்டர் டாப் சில டைப்ஸ் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகிடும் ஸோ தட் இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது மாதிரி நாங்கள் வந்து நிறைய வச்சுருக்கோம் ஸோ நான் வந்து சின்னதாக சர்க்கிள் ஷேப்ல இப்போதைக்கு வாங்கியிருக்கேன் ஸோ இதான் நம்ம நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த கேப் தான் இந்த மாதிரி நிறைய கலர்ஸ்லையும் ஸ்ப்ரே பாட்டில் கேப்ஸ் கூட வச்சிருக்காங்க நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணால் வாங்கிக்கலாம் ருப்பீஸ் டென் கிட்ட தான் வருது ஸோ நான் நெக்ஸ்ட் ஒன் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஃபேவரட் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த லீஃப் ஒன் தான் இது நான் வந்து பார்த்து சூஸ் பண்ணி வாங்கினேன் நம்மளுக்கு வந்து ரவுண்ட் ஷேப்ஸ்லேயும் இருக்குது ஸோ நான் வந்து இந்த லீஃப் டிசைனில் இருக்கதே வாங்கினேன் நம்ம வந்து ஸ்நாக்ஸ் சர்வ் பண்ணலாம் அதுக்கெலாம் பர்ஃபெக்டாக இருக்கும் ரொம்பவே அழகாகவும் இருக்குது பார்க்க இது வந்து ஸோ இது லீஃப் டிசைனில் வாங்கியிருக்கேன் நான் இது வந்து பனானா லீஃப் டிசைன் நம்மளுக்கு வந்து நார்மல் லீஃப் டிசைன்ஸ் கூட நிறையவே இருக்குது ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராஸ் தான் பேப்பர் ஸ்ட்ராஸ் நான் வந்து நிறைய கலர்ஸ் மல்டி கலர்ஸ்லேயும் இருந்துச்சு நான் வந்து ஆரஞ்சு கலரில் வாங்கியிருக்கேன் ரேட் வந்து ரொம்பவே ரீசனபிளாக தான் இருந்துச்சு இதில் நம்ம பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து எயிட்டி ஃபோர் இல்லை எயிட்டி ஃபைவ் ஸ்ட்ராஸ் கிட்டே இருக்கும் உங்களுக்கு நான் கவுண்ட் பண்ண வரைக்கும் அது ஹண்ட்ரட் கிட்டே கூட இருக்கலாம் ஐ டோன்ட் நோ பட் எயிட்டி ஃபைவ் தான் எனக்கு தெரிஞ்ச மினிமம் ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்டை இவ்வளோ நேரமாக இருந்த மேத் தான் இந்த மேட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ரொம்ப சாஃப்டா ரொம்பவே அழகா இருக்கு இது வந்து நல்லா கம்ஃபியாக இருக்கிறனால இது நம்ம வந்து பெட்டு இல்லை சேர்ஸ் கடையிலேயே வச்சுக்கலாம் அதேமாரி வந்து நல்லாவே நம்ம வாட்டரை வந்து இது அப்சர்வ் பண்ணுது ஸோ இது வந்து ரெஸ்ட் ரூம்ஸ் இல்லை பாத்ரூம்ஸ் நீங்கள் வெளியே போட்டிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் நான் வந்து சேர்ஸ் பெட்ஸ் கடையில் போட்டிங்கன்னா நம்ம ஏஞ்சி அதில் நிற்கும் போது அவ்வளோ சாஃப்டா இருக்கும் ஸோ இதில் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸும் இருக்கு நாங்கள் வந்து இதை சூஸ் பண்ணி தான் பிக் பண்ணி தான் எடுத்தோம் நிறைய டிசைன்ஸ் இருக்கு ஸோ நீங்க வந்து வெயிட் பண்ணி பர்ஃபெக்டானதான் எடுத்துக்கோங்க பாத்தீங்கன்னா தான் அந்த மேட் இருக்கும் ஓவரால பாத்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் வந்து கொஞ்சமாக டிஷ்ஷூஸ் வாங்கியிருக்கோம் நாப்கின்ஸ் ஆஸ் அஸ் இந்த பாலக் முறுக்குன்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க இது வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு இந்த கீரையோட டேஸ்ட்டே தெரியல நார்மல் முறுக்காட்டுமே இருந்துச்சு ஆனால் இதில் வந்து முறுக்கிலேயே ஒரு ஹெல்த்தியான ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்த்துருக்காங்க ஸோ இது வந்து ப்ளீஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுமாரி உங்களுக்கு வேறு ஏதாவது இன்க்ரீடியண்ட் இல்லை திங்ஸ் தென்ச்சின்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவை நான் எடுத்திருக்கேன் ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு கன்ஃபார்மாக வேணும்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் உடனே இப்போ போய் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பை பாய்